பெரு மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம். கடந்த திமுக ஆட்சியில் இருந்த மின்வெட்டை பற்றி யாரும் யாருக்கும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அன்றைய மின்சாரத்துறை அமைச்சரான ஆற்காடு வீராசாமி அளித்த பேட்டி ஒன்றில் வரும் தேர்தலில் திமுக தோல்வி அடைந்தது என்றால் அதற்கு மின்வெட்டுதான் காரணமாக இருக்கும் என்றார். அந்த அளவுக்கு மின்வெட்டு தமிழகத்தை பாடாய்படுத்தியது. அதன் பின் 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி, மின்வெட்டு என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் இருந்தது. இப்போது ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு என கோடிகளில் விளம்பரம் செய்து கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக வென்று ஆட்சியை பிடித்தது. திமுக ஆட்சிக்கு வந்தால் மின்வெட்டு மீண்டும் தலை தூக்க துவங்கிவிடும் என பொதுமக்களும் சிறு தொழில் செய்பவர்களும் பயந்தனர். திமுகவினரோ இனி எங்கள் ஆட்சியில் தவறே நடக்காது என்பது போன்ற வாக்குறுதிகளை அள்ளி வீசிவிட்டு ஆட்சியை பிடித்தனர். ஆனால் பழைய குருடி கதவை திரடி என்ற கதையாக மின்வெட்டு மீண்டும் தலை தூக்க தொடங்கிவிட்டது. அதுவும் நீண்ட நாட்களுக்கு பின் சென்னை கணினி மையத்தில் மின்தடை குறித்து புகார் அளித்தோர் எண்ணிக்கை 2 நாட்களில் 13,000 தாண்டி சாதனை படைத்திருக்கிறது. அண்ணா சாலையில் உள்ள மின்வாரிய தலைமை அலுவலக வளாகத்தில் மின்தடை நீக்கும் கணினி மையம் உள்ளது. இதே போன்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் மின்தடை நீக்கும் மையம் உள்ளது. அந்த மையங்களில் மின்தடையால் பாதிக்கப்படுவோர் 1912 என்ற தொலைபேசி எண்ணில் 24 மணி நேரமும் புகார் அளிக்கலாம். அங்கு பெறப்படும் புகார் பதிவு செய்யப்பட்டு உடனே சம்பந்தப்பட்ட அலுவலகத்திற்கு தெரிவிக்கப்பட்டு மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். சென்னையில் உள்ள கணினி மையத்தில் தினமும் சராசரியாக 2,500 புகார்கள் பெறப்படுகின்றன. இந்த நிலையில் சென்னை மற்றும் அதை சுற்றிய பகுதிகளில் கடந்த வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை மாலையில் பெய்த மழையால் மின்தடை ஏற்பட்டது. சில இடங்களில் முன்னெச்சரிக்கையாக மின் விநியோகம் நிறுத்தப்பட்டது. இதையடுத்து பாதிக்கப்பட்ட பலரும் மின்தடை தொடர்பாக கணினி மையத்தில் புகார் அளித்தபடி இருந்தனர். இதனால் நீண்ட நாட்களுக்கு பின் இம்மாதம் 20ஆம் தேதி மற்றும் 21ஆம் தேதி ஆகிய இரு தினங்களில் மட்டும் 13,500 புகார்கள் குவிந்துள்ளன. இது சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் மட்டுமே என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. நல்லா விடிஞ்சது வா. நன்றி.